5000 வருட பழமையான ஆயுர்வேத பொருட்களுடன் ப்ரோகானிக் பிளஸ் இப்பொழுது அமேசான், பிளிப்கார்ட், ஸ்பென்சர் அண்ட் விவேராமால் மற்றும் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். ஃபார் டீடைல்ஸ் கால் 8925025116. எல்லாருக்குன்னு பெரிய பெரிய வணக்கம் வந்தாச்சு. நான் உங்கள் அசோக். எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமா தோசை கல்ல தான் இருக்கிறோம். அண்ட் தென் மாமாவும் ஃப்ரீ ஆகிட்டாரு, வாங்க அவர்கிட்டயே கேட்டுருவோம். சொல்லுங்கண்ணா, கடைக்கு வந்து மாமா தோசைன்னு வந்துருங்களேன், அது ஏன் வந்து மாமா தோசைன்னு சொல்கிறீங்க? வாடிக்கையாளர்கள் கொடுத்த வெகுமதி எனக்கு. அது வாடிக்கையாளர் கொடுத்த வெகுமதி. நம்ம கிட்ட வந்து எத்தனை டைப்ஸ் ஆஃப் தோசை இருக்குண்ணா? இல்லை, இந்த மெனு போட்டு வச்சிருக்கேன், மெனு போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ பாதி தான் போட்டு விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து 25 வெரைட்டி இருக்கு. இது இப்போ ரெகுலராக போடுறேன். இதுக்கு முன்னே வந்து ஒரு 50 தோசை 60 தோசை மேலே போட்டுக்கிட்டு இருந்தேன். அது வந்து போடுறது இல்லை, எல்லாம் கோமு கோப்பி தான். கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின். ஆமாம் ஆமாம், அப்படி கூட சொல்லலாம். ஆமாம் ஆமாம். ஓகேண்ணா, நீங்கள் எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுங்க? எவ்வளோ நல்லா இது 13 வருஷம் ஆகும் சார். 13 வருஷம். ஆமாம். சரி, யார் உங்களை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னது உங்களை? இல்லை, உழைக்கணும், சொந்தமாக உழைக்கணும்னு ஆசைப்பட்டேன், வந்துட்டேன். அதுக்கு முன்னே நிறைய இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஓகே, சொந்தமாக உழைக்கணும்னு நினச்சா வந்துட்டேன் வெளியில் வந்து நான் உழைச்சேன். ஆமாம். இதுக்கு முன்னாடி வந்து வேறு இடத்துல கடை இருந்தது, இப்போ தான் இங்கே வந்தது? இல்லைங்களே, நான் 13 வருஷமாக இங்கே தான் இருக்கேன். நான் 13 வருஷம் கிட்டே அங்கே அதெல்லாம் விட்டுருங்க, அது கசப்பான அனுபவங்கள்லாம் வேண்டாம், நிரந்தரமான அனுபவத்தை மட்டும் கேளுங்க. சரி, ஓகேண்ணா. எப்படி நான் போய்கிட்டு இருக்கேன்? இல்லை, எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு வாடிக்கையாளர்கள் வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்லை. அந்த கொரோனா ஒரு 7 மாதமாக இடையில, இல்லை ஏதாவது ஒரு வருஷமாக கடையே இல்லைன்னு தெரியல. நான் இப்போ மறுபடியும் April 14 ஆரம்பித்தேன். பழைய எப்படி எனக்கு அதே ஆதரவு வந்துருச்சு எனக்கு. உங்களுக்கு ஏன் இந்த ஐடியாவில் சொன்னேன், இந்த ஃப்ரூட் தோசைலாம் நான் பார்த்தேன், அந்த ஃப்ரூட் தோசைலாம் மிக்ஸ்டு ஃப்ரூட் தோசை இந்த மாதிரிலாம் வெரைட்டி வெரைட்டியாக போடலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு யார் ஐடியா கொடுத்தது? பிழைக்கணுமே, டிஃப்ரெண்ட்டாக பண்ண தான் பிழைக்க முடியும். இட்லி தோசை எல்லா கடையிலையும் இருக்குது, நம்மளும் அதே போட்டால் இப்படி இருக்கிற கூட பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுதான், அதே தான் வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய தோசை கடையெல்லாம் சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே சாப்பிட்டது வந்து உண்மையிலேயே வந்து செம்ம சூப்பராக இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டீங்கன்ட்டு? கண்டிப்பாக அந்த வெயிட் பண்ணி சாப்பிட்டதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அந்த கடைக்கு? அதுதான் பண்ணது வந்து கிடையாது. அது இது பண்ணி இல்லை, இப்போ எல்லாருமே பெரும்பாலுமே சொல்லிட்டு போகிற வார்த்தை தான், அரை மணி நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு. சார்லாம் வந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்கன்னா, என்ன நம்ம நல்ல முறையில் பண்ணுறோம், ஹோம்லியாக பண்ணுறோம், எந்த ப்ராப்ளம் இல்லை, நல்லா இருக்குது, வெயிட் பண்ணி சாப்பிட்றோம். எஸ் ஃபைனலி வந்து ஒரு பயங்கரமான கூட்டத்துக்கு நடுவில் வந்து இது என்னது, ஓகே, ஆனியன் அடையும் அப்புறம் மிக்ஸ்டு ஃப்ரூட் தோசையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, மிக்ஸ்டு ஃப்ரூட் அப்படின்ட்டு. சாப்பிட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், சாப்பிட்டு சொல்கிறேன். செம்ம கூட்டங்க இந்த கடையில். ஆனால் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 5 to 10 தான் போட்டிருக்காங்க. தப்பி தவறி ஒரு 7 மணிக்கு மேலே வந்துட்டேன். சரியான ரஷ்ஷு, அவரை வந்து பிடிக்கவே முடியல. ரொம்ப நாள் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ இங்கே வாங்கினது மேக்ஸிமம் என்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வந்து இந்த 2 தோசைக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ணா செம்ம வந்து கூட்டமாக இந்த மாமா தோசை. காரத்துலேருந்து ஆரம்பிப்போம். ஓகே, இது வந்து அடை, ஆனியன் அடை சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எங்கள் வீட்டிலலாம் நிறைய சாப்பிட்ருக்கேன் அடை. நீ அந்த ஆனியனோட சேர்த்து. ஓகே, சூப்பராக. சீரியஸாகவே வந்து சூப்பராக இருக்குது. இந்த சில கடையெல்லாம் வந்து தோசை சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி புளிப்பாக இருக்கும்ல மாவு, அந்த சீன்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக அடை அப்படிங்கிறதுனால அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்குது. அந்த மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்காங்க இல்லையா அந்த மாவில், அந்த மசாலாலாம் வந்து தனியாக தெரியுது. என்ன தான் சட்னி சாம்பார் இருந்தாலும் அந்த மசாலாவில் இருக்கிற டேஸ்ட் வந்து வேறு லெவலில் தெரியுது. ப்ளஸ் அந்த ஆனியன் ஃப்ளேவரு அப்புறம் இந்த கார சட்னி சாம்பார் கும்பாரெலாம் சேர்ந்து வேறு லெவல் கொடுக்குது. இது வந்து அடை ஆனியன் தோசை. இதுதான் ஒரு பக்கம் நம்ம காரமாக சாப்பிட்டாலும்
நம்ம கண் வந்து ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருக்குது. எங்கே சொல்லுங்கள், அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட்டில் தான். என்னடா மிக்ஸ்டு ஃப்ரூட்டில் வந்து, நான் சத்தியமாக என் வாழ்நாளே ஃபஸ்ட் டைம் வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட்டில் வந்து ஒரு தோசை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், இது சீக்கிரமாக கடகடகடன்னு முடிச்சுட்டு அந்த ஃப்ரூட் தோசைக்கு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் தோசை சொல்லியிருந்தேன் இல்லையா, இதுதான் வந்து அந்த மிக்ஸ்டு ஃப்ரூட் தோசை. இதில் வந்து ட்ரை கிரேப்ஸு, அந்த நட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே அப்படி அடி பரவலாக நம்ம வடிவல் சொல்கிற மாதிரி தூவி விட்டு பரபரப்பறன்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய இந்த சீட்ஸ்லாம் வந்து போட்டுருக்காங்க. செமையாக இருக்குது பார்க்கவே. எனக்கு வந்து ஃபேவரட் வந்து இந்த ட்ரை கிரேப்ஸ் தான். எங்கள் அம்மா வந்து பாயசத்துக்கெலாம் வச்சுருந்தாங்கன்னா அப்படியே தெரியாத மாதிரி அப்படியே கிச்சனுக்குள்ளே போகிற மாதிரி தூக்கி பாக்கெட்டில் போட்டு வந்துடுவேன். ஒன்று ஒன்றா சாப்பிடுவேன், செமையாக இருக்கும். அதுவும் இந்த பிளாக் கிரேப்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு தோசையில் வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ்டு ஃப்ரூட் வந்து இனி தான் பார்க்குறேன். அதாவது கடவுள் பாதி மிருகம் பாதின்ற மாதிரி ஸ்வீட்டு பாதி காரம் பாதி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். நம்மளாம் சாம்பார் தான், சாம்பார் வேறு லெவலுங்க. என்ன சொன்னாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இனிப்பு பாதி காரம் பாதி அப்படியே வந்து லைட்டாக அந்த கிரேப்ஸில் இருக்க புளிப்பு பாதி அப்படியே எல்லாம் மிக்ஸ்டாகி சூப்பராக இருக்குது. எவ்வளோ நல்லா சாப்பிட்டுருக்கேன், நான் ஒரு 8 இயர்ஸாக சாப்பிட்டுருக்கேங்க. சாப்பிட்டுருக்கேன். உங்களுக்கு என்ன சார் இந்த கடையில் வந்து ஃபேவரட்டான தோசை? ஃபேவரட்டான தோசை வந்து செட் தோசை ஒன்று, ரெண்டாவது வந்து புண்டு தோசை. ஓகே, ரெண்டுமே ரொம்ப ஃபேவரட் நமக்கு. ஆமாம், ஃபேவரட் சார். ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்ருப்பீங்களா இந்த கடையில்? ஆமாம், ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதுக்கும் இப்போ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குது? அதே குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, அதே குவாலிட்டி. அவர் கை ராசி அந்த மாதிரி அதே குவாலிட்டி தான் பண்ணிகிட்ருக்காங்க இன்றைக்கு வரைக்கும். நாங்கள் நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட் வந்தாலும் ஈவினிங் ஆயிடுச்சுன்னா மோஸ்ட்லி இங்கே தான் வந்து சாப்பிட்றோம். இங்கே வந்து நைட்டு தான் வந்து சாப்பிட்றோம். இங்கே வேறு என்னென்ன தோசைலாம் சார் இங்கே இருக்குது? எல்லா வெரைட்டி ஆஃப் தோசையும் வச்சுருக்காப்புல, பூண்டு தோசை வச்சுருக்காப்புல, பொடி தோசை வச்சுருக்கேன், எல்லா பொடியும் வச்சுருக்காப்புல, மல்லிப்பொடி, கருவேப்பிலை பொடி, அந்த மாதிரி புண்டு பொடி தோசை வச்சுருக்காப்புல. அடை அடை ரொம்ப ஃபேமஸ் இங்கே. அடை ஆனியன் அடை, வெஜிடபிள் அடை, தோசையில் வந்து எல்லா தோசையும் வச்சுருக்காப்புல, எல்லா தோசையும் இருக்குது. அதில் பர்டிகுலராக செட் தோசை வர்க்கிட்ட ரொம்ப ஃபேமஸ். செட் தோசை வடகரி இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம். பூண்டு தோசை, ஒரு நெய் மசால், அப்புறம் ஒரு வெஜ்ஜு, நல்லா இருக்கு, டேஸ்ட் சூப்பராக இருக்குது, ஹைஜீனாக இருக்குது. ஓகே, யார் சொல்லிங்க? யூடியூப் சேனலில் வந்தோம். சேனல் வந்தோம், சேனல் பார்த்து வந்ததுக்கு இங்கே எப்படி இருக்கு? பொறுத்து ப்ரோ, பொறுத்து ப்ரோ. நீங்கள் சொல்லுங்கள். யூடியூப் சேனல் பார்த்து வந்தோம் ப்ரோ. எப்படின்னா ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிட மாட்டோம் ஒரு ஃபீலு. பூண்டு தோசைலாம் பார்த்தீங்கன்னா நான் கூட நினச்சேன் பூண்டு தோசைலாம் ரொம்ப காட்டமாக இருக்கும் அப்படின்லாம் நினச்சேன், அப்படிலாம் இல்லை, சூப்பராக இருக்குது. எப்படின்னா ஒரு வீட்டு ஃபீல் வருது, சூப்பராக இருக்குது. நாங்கள் நெய் ரோஸ்ட்டு, அப்புறம் மசால் நெய் மசால், அப்புறம் பூண்டு தோசை சாப்பிட்டோம், மூணுமே சூப்பர் பெஸ்ட்டு. கொடுக்குற ருபீஸ் கொடுக்குறதுக்கு ஒர்த்து. சொல்லுங்கள், எவ்வளோ நாளாக இந்த கடையை வந்துருக்கீங்க? ஆக்சுவலி இதான் என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து. என்ன ட்ரை பண்ணிடுறீங்க? பூண்டு தோசை சாப்பிட்ருக்கேன். பூண்டு தோசை நிஜமாலே நல்லாயிருக்கு, ஸோ கரெக்டாக இருக்குது. எல்லாருக்குமே வந்து கரெக்டாக காரமும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். யார் சொல்லி? நான் வந்து ஆக்சுவலி நான் வ்ளாக்ஸ் நிறையா பார்ப்பேன் யூடியூப்பில். ஸோ நான் இர்ஃபான் பிரதர் பண்ணியிருந்தார். ஸோ இர்ஃபான் பார்த்துட்டு தான் வந்து ஒரு 1 இயர் முன்னாடி வந்தது. ஸோ அப்போ வந்து இந்த ஷாப் இல்லை, மூடிட்டு வேறு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி தெரிஞ்சதால் வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு பிடிச்சது மிளகாப்பொடி தோசை, ஆலு தோசை ரொம்ப பிடிக்கும். ஆலு தோசை, ஆமாம் ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதனால் இங்கே வந்து அடிக்கடிக்கு வந்து வாங்கிட்டு சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது, ரொம்ப ஹைஜீனாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு யார் வந்து இங்கே கடை இருக்குது, யார் யார் ரெஃபர் பண்ண? எங்கள் ஸ்கூலில் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், எங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்க சொன்னாங்க மாமா கடை தோசை சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே, வந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் ஒரே ஒரு ஆள் தான் வந்து தோசை போடுறீங்க, பிளேட் எடுத்து வைக்கிறீங்க, அப்புறம் அங்கே தண்ணி போய் ஊற்றுறீங்க. எப்படி ஒரே ஆளே வந்து எப்படி இவ்வளோ வேலையும் மெயின்டைன் பண்ணுறீங்க? பழகிடுச்சு சார், பழகி ஆரம்பத்துலேருந்தே பழகிடுச்சு. இந்த உழைப்பில் வந்து நான் அடுத்தவங்கள்ட்ட பண்ணிகிட்டு இருந்தேன் வெளியில் வேலை செய்யும்போது, அப்போ எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ ஏன்ட்டு வந்து பண்ணவும் அதுக்கு உண்டால பலன் எனக்கு நிறையவே கிடைக்குது. சந்தை ரொம்ப நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் வந்து ஒரு 2 hours ஆகுது, இந்த 2 hours நான் பார்த்துட்ருக்கேன். அங்கே தண்ணி ஊற்றுறதா இருந்தாலும் சரி, இல்லை பிளேட் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, தோசை ஊற்றுறதா இருந்தாலும் சரி, வேறு யாராவது எதாவது கேட்டாலும் நீங்கள் வந்து காமாக பதில் சொல்லிட்டு இது பண்ணிட்டு எப்படி இதெல்லாம் உங்களால் முடியுது? பிழைக்கணுமே சார், பிழைக்கணுமே சார். இந்த லெவலில் வச்சுட்டு ஒருத்தர் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். 13 வருஷமாக இது வந்து பெரிய பெருமை, எல்லோரும் ஒன்மேன்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாருமே பெரும்பாலும். நிறைய பேர் வந்து போயிட்டாங்க, ரோலிங் ஷேர், பாலாஜி, மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டு,
அவர் சித்ராலட்சுமன் சார், இதே மாதிரி நிறைய பேர் வந்து போயிட்டாங்க. அதாவது எங்களை மாதிரி ஆட்கள்லாம் வந்து இந்த மாதிரி தனியாக உழைச்சி கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்குது. நான் வந்து 13 வருஷம் இருந்ததில் கடை வச்சு, கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷம் எனக்கு வந்து வியாபாரம் நல்லா இருந்துச்சு. வியாபாரம்லாம் குறையில் நல்லா பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் முன்னே கொரோனாவுக்கு முன்னாடி முதல் முதல்ல ரோலிங் சார் பாலாஜி சார் வந்தார். அவர் வந்ததுக்கு வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பிரபு சார் வந்தார், மெட்ராஸ் ஸ்டேட் போர்டு வந்தார். அதுக்கப்புறம் அந்த பையன், இந்த முஸ்லீம் பையன் இருப்பான் அவர் வந்ததுக்கப்புறம் அவர் மிகப்பெரிய அளவில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்கள மாதிரி நிறையா இன்றைக்கி யூடியூப்பை திறந்தீங்கன்னா நான் தான் இருப்பேன். கம்ப்ளீட்டாக எல்லா இதுலேயுமே நான் தான் இருக்கேன். அந்தளவுக்கு இல்லை, இதுக்கெல்லாம் வந்து சார் காரணம்னா சார் மனிதனோட உழைப்பு தான் சார், வேறு எதுவுமே கிடையாதுங்க. நான் உழைப்பு நான் உண்மை உழை என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து உண்மை உழைப்பு உயர் ரொம்ப நல்லாயிருக்கேன். அதாவது கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து 22 வருஷம் ஆச்சு. நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருஷம் வெளியில் கலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து நான் அந்தளவுக்கு வாழ்க்கையில் முன்னேறவே இல்லை. ஏதோ உழைச்சேன், சாப்பிட்டேன், சந்தோஷமாக ஃபேமிலியாக இருந்தேன், அவ்வளோதான். இன்றைக்கி சொந்த அந்த அவங்கள்ட்ட உழைச்ச உழைப்பு வந்து நான் இங்கே போட்டேன் பார்த்தீங்களா, நல்லா இருக்கேன்னு சொல்கிறோம். நம்ம ரொம்ப நல்லா இருக்கேன். ஓகேண்ணா, எல்லா தோசையுமே வந்து ஒரே ரேட் தான், ஃபிக்ஸடாக வந்து 50 ருபீஸ். ஒரு சூழ்நிலை இருக்குது சார் வந்து எப்படின்னா, இப்போ நீங்கள் வரீங்க, இது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன்னு சொன்னீங்கன்னாக்க எனக்கு கணக்கு குழப்பமாகும். இத்தனை தோசை சாப்பிட்டேன் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஆரம்பத்தில் 20 ரூபா போட்டேன், அப்புறம் 30 ரூபா போட்டேன், இப்போ 40 ரூபா போட்டேன், இப்போ 50 ரூபா. ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு 4 வருஷமாக 40 ரூபா தான் போட்டுருந்தேன். மற்ற இந்த யூடியூப் காரங்க எல்லாருக்குமே தெரியும், 40 தான் போட்டுருந்தேன். இப்போ இந்த April 14 மறுபடியும் ஆரம்பிச்சிருந்து 50 ரூபா ஆகிருக்கேன் தோசை. நான் விலைவாசி ஏறிச்சு, ரொம்ப 50 ரூபா கொடுத்து சாப்பிட்ற அளவுக்கு ஒர்த்தான எல்லாமே வந்து விலைவாசி எல்லாமே ஏறி போச்சுங்க. ரொம்ப சிரமமாக இருக்க முடியல, அதனால் பண்ணிட்டேன். நல்லா இருக்கேங்க, ஒன்றும் குறையில்லைங்க. உழைப்பை நம்பி இறங்கணும் அப்படின்னாக்க ரொம்ப கவலையில், ரொம்ப நல்லா இருக்கேன். எப்பவுமே வந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை எந்த கஷ்டமும் என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் நான் சண்டே லீவ்னு சொல்லி. ஆனால் இடையில கடையில் அப்படின்னாக்கா உடனே ஃபோன் பண்ணி விசாரிப்பாங்க, மாமா என்னாச்சு என் கடை போடலன்னு. இதெல்லாம் வந்து ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும், உழைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ஏன்னா காசு கொடுத்து சாப்பிட்ற இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி காசு கொடுத்து சாப்பிட்டு போகிறாங்க. அவங்க கூப்பிட்டு என்ன விசாரிக்கணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக 1/2 நேரம் 3/4 நேரம் வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க சார், சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போகிறாங்க. அவங்க வந்து மாமா நல்லா இருக்கீங்களான்னு கூப்பிட்டு விசாரிக்கணுங்கிற என்ன இருக்குது சொல்லுங்கள். ஏன்னா நம்மளோட உழைப்பு பார்க்குறாங்க, நல்ல மண்ணில் பண்ணுறோம் செய்கிறோம். அதனால் வந்து அவங்கள்ட்ட வாடிக்கையாளர்கிட்ட ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு எனக்கு. ஓகேண்ணா, ஃபைனலாக வந்து ஏன்னா இந்த சின்ன கடையில் இருக்கீங்க, ஏன் பெரிய இன்னும் அவங்க வந்து இன்னும் ஒரு பெரிய கடையாக அவங்க அனுபவம் அனுபவமே மனிதனுக்கு நல்ல பாடத்தை கற்று தெரிகிறது ரைட்டுங்களா. அதனால் வேண்டாம், சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. அனுபவமே வந்து மனிதனுக்கு சிறந்த பாடத்தை கற்று தருது. நான் வந்து இடையில கூட வேண்டாம் அண்ணா, நல்லா இருக்கேன். இது என்னை நம்பி எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்களுக்காக நம்ம கடை நடத்துகிறேன். கண்டிப்பாக எனக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட வந்து அந்த தோசை 12 ரூபா போட்ட மத்தியில் அப்போ வந்து சாப்பிட்றவங்களாம் இருந்திருக்காங்க. இன்றைக்கி 50 ரூபாய்க்கு சாப்பிட்றாங்க. முதல் முதல்ல கடை ஆரம்பிச்சு தோசை 12 ரூபா தான் போட்டுருந்தேன். அன்றைக்கு இருந்த விலைவாசி 2009 அன்றைக்கி இருந்த கலைஞராட்சியில் அப்போ என்ன அன்றைக்கு இருந்த விலைவாசியில் அன்றைக்கி ரேட்டு கம்மியாக இருந்துச்சு. போட அன்றைக்கி சாப்பிட்டவங்க இன்றைக்கி எடுத்துக்கிறாங்க. ஆனால் இப்போவும் சொல்லுவாங்க இந்த சட்னி சாம்பார்லாம் எப்படி நான் 5 வருஷம் சாப்பிட்ட மாதிரி இருக்கு அப்படின்னு. மூணு பேர்த்தே கேட்டேன், நீங்கள் ஃபஸ்ட் டைம் 8 வருஷமாக அதை சாப்பிட்ருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டதுக்கும் இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இது? எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லை. ஆனால் அன்றைக்கி எப்படி சாப்பிடணும் அன்றைக்கி இது இன்றைக்கும் அதுதான் அதே மாதிரி சாப்பிட்றேன். இதுதான் கிச்சனு, இதுதான் கிச்சன் எனக்கு. இங்கே செஞ்சு இங்கே எடுத்து வைக்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லாமே என்னுடைய கைப்புக்கு வந்தான். நான் ஏன் ஆள் வச்சுக்கலாங்க, இடையில கூட கொஞ்சம் சில நாட்கள் ஆள்லாம் வச்சுருந்து பார்த்தேன் செஞ்சேன். என்னையை சொம்பி ரைட்டு போயிடுறாங்க. எப்படின்னா வேலைக்கு வருவாங்க, 2 நாள் 3 நாள் வேலை செய்வாங்க, கையில் 3 நாள் 4 நாள் காசு இருக்கும், அடுத்த நாள் வேலைக்கு போகணும் எண்ணம் வராது. நான் என்ன பண்ணுவேன், இவன் வருவேன் சொல்லி நான் உட்காந்துருப்பேன். சொம்ப ரேட்னா அன்னைக்கு போல போச்சா, இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் வந்து சுற்றுறீங்க. நீங்கள் தோசை நான் போட போதுன்னு சரி 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 சார், நீங்கள் ஒரு தோசை அங்கே ஒரு தோசை ஒன்று பட்டு 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 போட்டுருங்க. அதை இல்லை சார், உழைக்கணுமேங்க, உழைச்சி சாப்பிட்ணும், உழைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏதாவது ஆரோக்கியமாக இருக்கேன். இன்னொரு 5-6 வருஷமோ 10 வருஷமோ நாளைக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்க வரைக்கும் இந்த தொழில் வந்து ரிட்டைர்மெண்ட்டே கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கவும் உழைச்சிக்கிட்டே இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம், நல்லா இருக்காங்க. அதாவது என்றைக்கு வந்து உழைப்பு நம்புறமோ சொந்த தொழில் நம்புறமோ அவங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கலாங்க. எவ்வளோதான் படிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் வேலைக்கு போகிறான்னு சொல்லி சொந்த தொழில்னு சொல்லி இறங்கிட்டோம்னாலே மிகப்பெரிய, ஏன்னா வந்து அடுத்தவங்கள்ட்ட போடுற உழைப்பு நம்ம தொழிலில் போடுறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் நமக்கு ஒரு இதை கொடுக்குது. நமக்கு மாமா கடைக்கு வாங்க, சாப்பிட்டு போங்க. இதுதான் வந்து நம்ம கடையோட ஐடென்டிட்டி. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். இன்னும் இதை வந்து பெருசாக நீங்கள் டெவலப் பண்ணோம், அதுதான் வந்து எங்களோட பெரிய பெரிய ஆசை. உள்ளதை கொண்டு நல்லதை செய்வோம், கண்டிப்பாக செய்கிறோம். நல்ல முறையில் கடை ஓடிட்டு இருக்கு, இந்த சார்லாம் வந்தாங்க, நல்ல முறையில் பேட்டி எடுத்துருக்காங்க. ஃபப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.